வணக்கம், வெல்கம் டு ஹேமாஸ் குசின். இன்றைக்கி வந்து நம்ம கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் பார்க்க போகிறோம். என்னங்கடா கர்ட் ரைஸ் எல்லாம் பொரிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் கனி வந்து குக் வித் கோமாளியில் பண்ணும்போது ஓகே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஒரு கப் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ், நேற்று வச்ச ரைஸ், பழைய ரைஸ், அதை எடுத்துருக்குறேன். கால் கப் வந்து யோகட், வீட்டில் உரக்குத்துன தயிர். நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா கடையில் இருக்கிறதையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. மிக்சியிலெல்லாம் போட்டு அடிக்க தேவையில்லை, கையாலேயே நல்லா பிசைஞ்சிங்கன்னா ஓகே. எனக்கு மிக்சியில் அடித்தேன்னா ஏதாவது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் மிக்சியில் அடிக்கலை. இதுவே நல்லா தான் வந்துச்சு. ஸோ முதல்ல இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நடுநடுவு இதை மாற்றுறது பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஞ்சி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் ஜென்ரலாகவே தயிர் சாதம் பண்ணும்போது இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பொமக்ரானட் இல்லை, அதனால் போடலை. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து தயிர் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்து ஸ்பூன் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா ஆயில் வந்து சூடாக இருக்க போகுது. மைதா வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்குறேன். அதில் வந்து ஒரு கால் கலப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நம்ம தயிர் சாதத்தை வந்து உருண்டையாக உருட்டினவுடனே இதில் போட்டு தான் நம்ம கோட் பண்ணணும், அதுக்கு தான் பண்ணுறோம். இதில் வந்து அவங்க கனி காமிக்கையில், அவங்க யூடியூப் சேனலில் காமிக்கையில் இதில் வந்து பெப்பர் அதெல்லாம் ஆட் பண்ணாங்க, அது சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த கோட்டிங்லேயும் நமக்கு கிடைக்கும்ல, அதனால் நான் வந்து கொஞ்சம் சால்ட்டு, ரொம்ப கொஞ்சம்தான், அப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர். ஒருவேளை உங்களுக்கு பெப்பர் பிடிக்காமல் ரெட் சில்லி போடணுனாலும், ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வீட்லேயே சும்மா வந்து கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு ப்ரெட்டை பொடிச்சது தான், ப்ரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்கிக்கிறதுனாலும் ஓகே தான். இது வந்து அப்பளம் வந்து பொரித்து நொறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, அந்த மைதா பேஸ்ட், அதுவும் நம்ம உருண்டை உருட்டிக்க வேண்டியது. அப்புறம் எல்லாம் முக்கி முக்கி எடுக்க வேண்டியது தான், இதுதான் வேலை. ஃபஸ்ட்டு நான் உருட்டி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு எத்தனை என்னன்னு தெரியணும் இல்லையா, எத்தனை வருது, அதுக்கேற்ற மாதிரி அப்பளம் பத்துமா, ப்ரெட் க்ரம்ஸ் பத்துமான்னு தெரியணும். நீங்கள் வந்து மைக்ரோவேவில் ஒரு 2 நிமிஷம் ப்ரெட்டை சூடு பண்ணிட்டும் கூட வந்து பண்ணலாம். ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், ப்ரெட் க்ரம்ஸ் ஈஸியாக வந்துடும். இதுக்கு ஸ்டஃபிங் வந்து அவங்க வந்து மேங்கோ பிக்கல் வச்சுருந்தாங்க. நான் ஒரு ட்விஸ்ட்டுக்கு வத்தக்குழம்பு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிக்கிள் டேஸ்ட் பிடிக்கும்னா பிக்கிளே கூட வச்சுருங்க. இதை வந்து ஒரு குழி பண்ணி நடுவில் வச்சுட்டு திருப்பி பால் பண்ணிக்கோங்க. நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணுற மாதிரி தான். பார்த்து அது நல்லா உள்ளே போகிற மாதிரி வெளியே வந்துடாத மாதிரி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, ஒரு சொட்டு கூட தண்ணியோ இல்லைன்னா அந்த தயிரோ எதுவுமே வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் முதல்ல மைதா பேஸ்ட்டில் நல்லா முக்கிக்கங்க. அதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒரு கோட்டிங், 2 கோட்டிங் கூட கொடுத்துக்கோங்க. என்ன ஆகும்னா, நம்ம பொரிக்க போகிறோம், கொஞ்சம் எதாவது வெளியில் வந்துருச்சுன்னா கூட பிரிஞ்சு எண்ணெய்க்குள்ளே ஓடிடும், இல்லைன்னா தெரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கஷ்டம். அது ஒன்று தான் எனக்கு இந்த ரெசிபி பார்க்கும்போது கொஞ்சம் இஃபியாக இருந்தது, பட்டு நல்லா தான் வந்துச்சு, ஒன்றும் வெடிக்கலை, எதுவுமே ஆகலை. ஸோ திருப்பி ஒரு தடவை மைதாவில் கோட் பண்ணிக்கிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலாக அப்பளம். இப்போ இந்த மைதாவையும் ப்ரெட் க்ரம்ஸையும் எனக்கு 2-3 தடவை கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு கோட்டிங் வரும். பட் ஃபைனலாக வந்து அப்பளத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. மேக் ஷுர் ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு ஃபால்ட் லைன் கூட இருந்துருக்கூடாது நமக்கு. ஸோ இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம்,
ஏன்னா அதுவுமே அப்புறம் ஊறிடுச்சுன்னா கஷ்டம். நான் ஒரு மூணு பண்ணோடனே சரி நம்ம பொரிச்சிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க, ஏன்னா மேலே இருக்கிற கோட்டிங் வந்து வேகணும், அவ்வளோதான். தயிர் சாதம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு அப்பளம் வந்து அது மாதிரி வெளியில் வந்தது, அதை தவிர வந்து எல்லாமே இன்டாக்டாக தான் இருந்தது, ஈவனாக பொரிஞ்சு வந்தது. அதுவுமே இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக அப்பளத்தை பிடிச்சிருந்தேன்னா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் பொரிக்கலாம். எனக்கு இந்த ஒரு ஸ்டெப் தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயையோ, ஏன்னா காமிக்கையில் எல்லோரும் ஈஸியாக தான் காமிப்பாங்க, பண்ணும்போது தான் கஷ்டம் தெரியும். பட் ஆனால் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் மேலே எலும்பி வறந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரொம்பவும் வேக தேவையில்லை. இந்தளவு ப்ரௌனாக ஈக்குவலாக ஆனோடனே எடுத்துருங்க. சூப்பரான கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ரெடி. இப்போ வந்து வாங்க நம்ம கனி சர்வ் பண்ண மாதிரி சர்வ் பண்ணுவோம். அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து ஒரு அப்பளம் அப்புறம் கருவேப்பிலை வச்சுருந்தாங்க. சரி, நானும் அதே மாதிரி வந்து ஒரு அப்பளம் பீஸு அப்புறம் அது மேலே வந்து ஒரு கருவேப்பிலை அப்படி வச்சு டெக்கரேட் பண்ணேன். நாம் பொறிச்ச கருவேப்பிலை ரொம்ப ப்ரௌனாக போச்சு. பட் எனிவே, க்ளோஸ் டு இட், எப்படி இருக்கு, நல்லாயிருக்கா? நீங்களும் இந்த கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாய்.